நாள் கூட்டத்திலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். உங்க வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள், எந்தெந்த காரியங்கள் நீங்கள் தேவனத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்துக்காக நீங்கள் ஒரு உற்சாகமா இருக்கும்போது தேவன் உங்களோட இடைப்பட ஆரம்பிப்பார். இன்னும் விசேஷமாக இந்த கூட்டங்களை ஒழுங்குபடுத்தி கொடுத்த தேவனுக்காக நாங்கள் முதலாவது நன்றியை சொல்கிறோம். ஒரு அதிசயமாக திடீரென்று ஏற்படுத்தப்பட்ட ஒரு கூட்டம், ஆனால் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். மற்றும் இந்த கூட்டத்திற்காக உழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றியை சொல்கிறோம். கூட்டத்துக்காக ஒத்துழைத்த ஒவ்வொரு சபை போதகர்களுக்கும், சபை விசுவாசிகளுக்கும், இந்த இடத்தில் கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாங்கள் கிறிஸ்துவுக்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாட்டில் இந்த கடைசி கூட்டத்திலும் நீங்கள் ஒரு உற்சாகமாக இருங்கள். கர்த்தர் நம் மத்தியில் அசைவில்லாமல் அளவில்லாமல் அசைவாடுவார், பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் நாம் கரங்களை தட்டி நாம் தேவதாசனை வரவேற்றுக் கொள்வோம். அலங்காரங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனால் துக்கமானும் இந்த 62 வாரங்களுக்கு பின்பு நேசியா கத்தரிக்கப்படுவார். ஆனாலும் நமக்காக அல்ல, நகரத்தையும் சத்திய தரத்தையும் வரக்கூடிய பிறகு ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அதில் முடிவு ஜனப்பிரவாகம் கூட இருக்கும். புதிய பயணம் சுத்தமும் நாமும் உண்டாக நியமிக்கப்பட்டிருக்கும். அவர் ஒரு வாரம் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பார்த்து சென்ற போதும் வழியையும் காணிக்கையும் வெளியே கொள்வார். அலுவலகமான சட்டைகளோட பாலாக்கிறவன் வந்து இருவார். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாலாக்கிறவன் மேல் தீர் மட்டும் சொல்லியும் என்றார். நம்முடைய தலைவர்களை வணங்கி ஒரு நிமிஷம் கூட ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே கர்த்தர் நமக்கு பெரிய அதிசயங்களை செய்தார். ஹல்லேலூயா. நிற வேளையிலே கூட ஆண்டவர் நமக்காக ஒரு பெரிய ஆவியின் அபிஷேகத்தை ஊற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துக்குள்ளாக நம்முடைய உள்ளங்களை ஏறெடுப்போம். ஹல்லேலூயா. பிரேஸ் லார்ட். ஹல்லேலூயா. முடிவில்லாத ராஜ்யத்தை அருள திரும்ப வருவேன் என்று சொன்ன கர்த்தர். ஹல்லேலூயா. ஆயத்தமாக நான் அவரிடத்துல சேர்ந்துட அனுதினம் வணங்கி ஹல்லேலூயா உங்களுடைய சமூகத்திலே வருகிறேன் சொல்லி நம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. எங்களுக்கு திருப்தி வராத அனுபவத்தில் கர்த்தர்களை நிறைக்கிற கிருபைக்காக நன்றி. நேரத்தில் வந்திருக்கிறதான ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தாவே தனிப்பட்ட நபர்களையும் உங்களுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஆண்டுடைய மகிமையின் கரங்கள் எங்களோடு கூடந்து அதிசயமான காரியங்களை செய்யும்படி ஜெபிக்கிற கர்த்தாவே, ஆண்டுடைய கரங்கள் எங்களோடு கூட இருப்பதாக பேசுகிற அடியானை உங்களுடைய திருக்கரத்தால் மூடி மறைத்துக் கொள்ளுங்க. ஜெபங்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தடவை சத்தமாலையிலே சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்மானமாக சில கூட்டங்களில் உங்களிடத்தில் பேசும்படி ஆண்டவர் செய்த கிருபைக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் இரவிலும் அதிசயமான காரியங்களை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவன் என்றால் கூட என்னுடைய அதிகமான நாடுகள் இளமை பருவத்திலே கேரளாவில் இருந்தது. அதனாலதான் அடிக்கடி தமிழ்ல மலையாள வாக்குகள் எல்லாம் வருகிறது. 25 வருடங்கள் நான் கேரளாவிலே வாழ்ந்து வந்தேன். அதை தொடர்ந்து கர்நாடகா தமிழ்நாடு ஊழியர்களுக்காக 1998 முதல் பெங்களூர்லே தங்கிக் கொண்டு அந்த இரு மாநிலங்களில் ஊழியர்களை செய்து வருகிறேன். ஒரு சின்ன ஜெப கார்டு கொண்டு வந்திருக்கிறேன். தேவைப்பட்டவர்கள் வாங்கி இதை உங்கள் பைபிளில் வைத்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு ஜெப ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். போன தடவை இந்த சபையில வந்தபோது இங்குள்ள எனது அருமையான சில சகோதரர்கள் ஒரு கைடு பப்ளிஷ் செய்யும்படி உதவி செய்தார்கள். அந்த கைடு பல காரணங்களால்
இதுவரைக்கும் பப்ளிஷ் பண்ண முடியவில்லை. ஆனால் இந்த வாரத்தில் அந்த பிரிண்டிங் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் சுத்தமானால் அது உங்களுக்கு நான் அனுப்பி கொடுப்பேன். இரண்டாவதாக சர்ச் ஊழியர்கள் செய்து வருகிறோம். மூன்றாவதாக அசம்பிளி ஆஃப் காட்னுடைய குளோபல் யூனிவர்சிட்டி என்கிற ஸ்தாபனத்தின் வழியாக ஒரு எக்ஸ்டென்ஷன் பைபிள் சென்டர் பெங்களூர்ல ஆரம்பித்து வேலை செய்கிறதான பிள்ளைகளுக்கு பிடிஎஸ் லெவலில் உள்ளதான யூனிவர்சிட்டி ப்ரோக்ராம் நடத்தி கொண்டு வருகிறோம். அது ரெகுலர் கிளாஸ்கள் இல்லை, நான் அவங்களுக்கு ஃப்ரீயாக உதவி செய்கிறேன். நான்காவதாக சைல்டு லேபர்ஸ்கள் மத்தியிலே ஊழியர்களை செய்து வருகிறோம். கிட்டத்தட்ட 10-50 பிள்ளைகளை எடுத்து படிப்பிற்பதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். நிறைய பேர் 10-ஆம் கிளாஸ் முடிச்சு போயிட்டாங்க. இப்போ 25 பிள்ளைகள் தர்மபுரி டிஸ்ட்ரிக்டில் வளர்ந்து கொண்டு வருகிறார்கள். என்னுடைய ஊழியர்களுக்காக விசேஷமாக ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நான் ஒரு இந்து குடும்பத்திலே பிறந்து வளர்ந்தவன். எனது 9வது வயசில் என்னுடைய தகப்பனார் இறந்து போய்விட்டார். என்னுடைய 12 வயசுக்குள்ளாக என்னுடைய சகோதரி உட்பட என்னுடைய குடும்பத்திலே 6 பேர்கள் இறந்து போய்விட்டார்கள். நாங்கள் புதிதாக கட்டின வீட்டில் உள்ளதான அந்த வீடு சரியில்லை என்று சொல்லி அந்த வீட்டுக்கு குடியேறின பிற்பாடு தான் இப்படியான துர்மரணங்கள் நடந்தது என்று சொல்லி பிற்பாடு 3 வருஷங்கள் மந்திரவாதத்துக்குள்ளாக நாங்கள் போய் எங்களுக்கு இருந்த கொஞ்சம் சொத்தை விற்று 3 வருடங்கள் மந்திரவாதங்கள் செய்தோம். 6 பேருக்கு கொல்லி போட்டது கூடாமல் பிரேசில் அநேக கோயில்களிலே மீண்டும் 16 தடவை மொட்டை போட்டேன். பால் கூட எடுத்தேன், காவடி எடுத்து ஆடினேன். பல அம்பலங்களிலே தேவாலயங்களிலே கோயில்களிலே என்னை கொண்டு போய் உருட்டினாங்க. சின்ன வயசுல அவ்வளவு அதிகமான பாடுகளுக்குள்ளாக கடந்து போன ஒரு குழந்தையாக இருந்தேன். படிப்பு எல்லாம் விட்டு கடைசியில் அந்த வீட்டில் எந்த விதமான சமாதானம் இல்லாமல் இருந்தபடினாலே அந்த வீட்டை பூட்டி விட்டு நாங்கள் பிரேசலாட் வீடு இல்லாமல் அலைகிற ஆள்களாக மாறிவிட்டோம். நானும் என்னுடைய தாயார் மற்றும் பாக்கி குடும்பத்தில் எல்லாரும் இறந்து போய்விட்டார்கள். தொடர்ந்து நான் கல்லும் மண்ணும் சுமந்து பிழைப்பதற்காக சின்ன வயசுல வேலை செய்ய போனேன். அதனால ஒரு கட்சியின் வாத்தியார் என்னை பார்த்துட்டு நீ படிக்கிறதுக்கு வேண்டும் என்று சொல்லி மீண்டும் என்னுடைய படிப்பை ஆரம்பிக்கிறதுக்கு உதவி செய்து ஒரு கிறிஸ்தவன் பள்ளிக்கூடத்திலே ஹாஸ்டல்ல என்னை சேர்த்து விட்டார். 300 பேருக்கு அதிகமான அனாதை குழந்தைகளும் அல்லாமல் இருக்கிறதான அந்த ஹாஸ்டல்ல நானும் சேர்ந்து படிக்க வாய்ப்பை கருத்து செய்தார். நல்ல முறையாக படித்து வந்தேன். என்றால் கூட உயர் படிப்பு படிக்க முடியாத அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்தது. அதனால மறுபடியும் எனக்கு தெரிந்த வேலைகளை ஊர்லேயே வந்து செய்தேன். ஊர்லேயே எல்லா இடத்துலையும் என்னை வெறுத்தார்கள். சின்ன வயசுலேயே இவ்வளவு பெரிய பிரச்சனைகளும் அது மாதிரி இத்தனை மரணங்கள் நடந்ததுனால என்ன ஒரு சாபம் உள்ள பிள்ளையாக எல்லா ஜனங்களும் என்னபடினாலே எல்லாரும் என்னை வெறுக்கிற மாதிரி தெரிஞ்சது. என்னுடைய உறவினர்கள் என்னை வெறுக்க மாதிரி தெரிஞ்சது. ஆனால் ஒரு நாள் 6 கண்டே சொல்லாம ஊரை விட்டு ஓடிவிட்டேன். 3 வருடங்கள் அப்படி எனக்கு தெரிந்த பட்டணங்கள் எல்லாம் அலைந்து திரிந்து சமாதானம் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் கேரளாவுக்கு ஒரு வேலைக்காக போனேன். நான் கிறிஸ்தவ பள்ளியில படித்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு ஃபாதராக வேண்டும் என்கிற ஒரு ஆசை, ஒரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு அந்த நேரத்தில் ஏற்பட்டது. என்னுடைய 23 வயசுல மீண்டும் அந்த ஆசை என்னுடைய உள்ளத்துக்குள்ளாக வந்தபடினாலே அந்த விதத்திலே கிறிஸ்தவ கோயில்களுக்கு நான் போக ஆரம்பித்தேன். நான் வேலை பார்த்த ஸ்தாபனத்திலே ஒரு மிஷனரியானவர் எனக்கு சுவிசேஷத்தை சொன்னார் இங்கிலீஷில். அன்று எனக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியாது. அவர் சொன்னதுக்கு நான் தலையாட்டினேன். அவர் நினைச்சிட்டார் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்ணி என்னுடைய சேகர் என்ற பெயருக்கு பதிலாக ஜான் மார்க் என்று பெயர் வைத்தார். அந்த ஜெபத்து பிற்பாடுதான் அதிகமாக நான் கோயில்களுக்கு சென்று 9 மாதங்களுக்குள்ளாக ஆண்டவர் இந்த சத்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதான தேவ பிள்ளைகளுமான ஒரு அறிமுகத்தை தந்து இந்த வேதத்துடைய சத்தியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்தார். 1980 வருஷத்திலே இந்த வேதத்தை என்னுடைய கைகளில் எடுத்தேன். என்னுடைய வாழ்க்கை வித்தியாசமானது. என்னுடைய வீட்டிலே ஜெபம் பண்ணி என்னுடைய தாயாரை தங்க வைத்தேன். 9 வருடங்கள் மிக சந்தோஷமாக தங்கினார்கள். ஆண்டுடைய கிருபையினாலே மீண்டும் தேவ ஆலயம் இருந்தபடினாலே என்னை இந்த அனுபவத்தை நடத்தினதான இல்லந்தோறும் நற்செய்தி கழகம் என்கிற ஸ்தாபனத்திலே ஒரு மிஷனரியாக என்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தேன். 5 வருடங்கள் ஒவ்வொரு நாளும் 200-300 வீடுகள் சந்தித்து இயேசுவை சொல்லும்படியான கிருபையை கர்த்தர் தந்தார். அதுக்கு பிற்பாடுதான் வேதாகம கல்லூரிகளை குறித்து நான் தெரிந்து கொண்டு அசம்பிளி ஆஃப் காட்னுடைய மிக பழைய ஒரு பைபிள் செமினாரி பைபிள் காலேஜ்
அபிஷேகம்
அபிஷேகம் பெற்றுக்கிறேன், அந்நிய பாஷை பேசிக்கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு பழைய வாழ்க்கையை வாழ்ந்தன்னா நீங்க பெற்ற அபிஷேகம் சந்தேகத்துக்குரிய அபிஷேகம். உங்களுக்குள்ளாக அபிஷேகம் வருகிற போது உங்க முகம் வித்தியாசமாகும், உங்க நடவடிக்கைகள் வித்தியாசமாகும், உங்க ஜெப வாழ்க்கை வித்தியாசமாகும், உங்களுடைய ஆராதனைக்கு வர்றது வித்தியாசமாகும், எல்லாத்துலயுமே ஒரு சேஞ்ச் வரும். அதுக்காக தான் தேவன் நமக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு பகல்ல ஆண்டவர் ஒரு பயங்கரமான வல்லமையை நமக்குள்ளாக ஊத்தினார். ஹல்லேலூயா. உங்களுக்கு கிடைத்ததான அந்த வல்லமையை நன்றாக பயன்படுத்தி வருகிற ஒவ்வொரு கூட்டங்களிலும் அது வெளிப்படும்படிக்காக ஜெபமண்டங்க கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். இரவு கூட்டங்களிலே இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து சில காரியங்களை நான் சொல்லி வந்தேன். முதல் நாள் கூட்டத்திலே வேதாகமத்தில் அவருடைய வருகைக்கு ஆதாரமாக சொல்லப்பட்டதான காரியங்கள் என்ன என்பதை பற்றி முதல் நாள் கூட்டத்திலே பேசினேன். நேற்று இரவு இஸ்ரவேல் என்கிறதான ஜாதியானது சரித்திரம் வழியாக எப்படி போய்கொண்டிருக்கிறது, அவர்களுக்கு இப்போது இருக்கிற நிலைமை என்ன, இயேசுவின் வருகைக்காகவும் உலகத்தினுடைய காரியத்துக்காக அந்தி கிறிஸ்துடைய வருகைக்காகவும் உலகத்திலே இப்போது நடந்து கொண்டிருக்கிறதான சம்பவங்கள் என்ன என்பதை பற்றி சரித்திரத்தின் மூலமாகவும் இப்போது நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறதான பல காரியங்கள் மூலமாக விளக்கும்படி ஒரு சின்ன அவுட்லைன் தான் கொடுக்க முடிஞ்சிச்சு, விளக்கமா எடுக்கிறதுக்கு முடியல. நீங்க இது எப்பமாவது என்ன இந்த ஊருக்கு வரவழைச்சிட்டீங்கன்னா நான் இந்த ரெவலேஷன் புக் ஆஃப் ரெவலேஷனை வேர்ட் பை வேர்ட் ஒரு ஒன் வீக் கிளாஸ் வைக்கிற இடத்துல அது சொல்லிக் கொடுக்கும்படி ஆயத்தப்பட்டு வருகிறேன். ஹல்லேலூயா. உடனே அழைச்சிராதுங்க, நான் உடனே வரமாட்டேன், எப்பமா அதை அழைக்கிற போது வருகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பிரைஸ். இப்போ இன்றைக்கு நம்ம பார்க்க போடிக்க ஒரு காரியம் கேட்டீங்கன்னா இயேசு கிறிஸ்து வருகிற போது வந்த பிற்பாடு அல்லது இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகை பிற்பாடு இந்த உலகத்துல என்ன நடக்க போகுது, அதுவும் எனக்கு அவுட்லைன் கொடுக்கத்தான் டைம் இருக்கு. இப்ப பாருங்க, இயேசுனுடைய வருகைக்காக உலகம் மொத்தம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடியும். மணவாட்டி சபையானது மணவாளனை எதிரேற்பதற்காக பரிசுத்தாவினுடைய வல்லமையோடு தன்னை தாமே ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. 1900 வருஷங்கள் ஆரம்பித்த முதல் அது 20வது நூற்றாண்டு ஆரம்பித்த நேரம் முதல் பரிசுத்தாவின் வல்லமை எல்லா இடங்களிலும் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு உலகத்துல வளர்ந்து கொண்டிருக்கிறதான the fast growing movement in the world என்று சொன்னால் அது அபிஷேகம் பெற்றதான பெந்தகோஸ் மூமெண்ட் என்று சரித்திரமும் இன்றைய ஆராய்ச்சியாளர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலத்திலே புரொட்டஸ்டன்ட் சபை ரோமன் கத்தோலிக்க சபை விட்டால் புரொட்டஸ்டன்ட் சபை என்று அறியப்படுகிறதான அந்த மூமெண்ட் இரண்டாவது பெரிய கிறிஸ்தவ மூமெண்டாக எண்ணியிருந்தார்கள். அதை புரொட்டஸ்டன்ட் ஸ்தாபனத்தை இப்போது பின்னாடி தள்ளிவிட்டு அபிஷேகம் பெற்றதான பெந்தகோஸ் மூமெண்ட்கள் இரண்டாவது இடத்திலே வந்திருப்பதை பார்க்கிறோம். நான் சொன்னது உலக பிரகாரம் மனுஷன் போடுறதான கணக்குகளின் வழியாக. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா உலகத்தில் எல்லா இடத்துலையும் பரிசுத்தாவினுடைய அக்னி அபிஷேகத்தை தேவன் ஊட்டிக் கொண்டிருக்கிறார். விசேஷமாக தெற்கு அமெரிக்கா, ஆப்பிரிக்க நாடுகள், அமெரிக்காவில் ஒரு காலத்துக்கு முன்னாடி ரொம்ப பாவத்துக்கு போனாங்க, இப்ப அடிக்கடிச்ச உடனே அங்குள்ள சபைகள்லாம் நிறைந்து கவிவதை பார்க்க முடியும். ஐரோப்பிய நாடுகள்ல தேவன் வேண்டாம் என்று சொல்லி கோயில்கள் அடைச்சாங்க, ஆனா ஆண்டவர் அங்குள்ள பிள்ளைகளை படிக்காம போனதுனால ஒவ்வொருத்தருக்கும் படிப்பு கிடையாது, பெயிண்ட் அடிக்கிறதுக்கும் பிளம்பர் வேலைக்கு போனதுனால ஒயிட் காலர் ஜாப்கள் செய்யறதுக்கு ஆள் இல்லை. அதனால இந்தியாவில் இருந்து பிலிப்பீன்ஸ்ல இருந்து கிழக்கு நாடுகள்ல இருந்து விசுவாச சமூகத்தை கர்த்தர் அந்த ஊர்களுக்கு கொண்டு போய் அடைக்கப்பட்ட கோயில்களை திறந்து அங்கே தேவனை ஆராதித்து வருகிறாங்க. இதை பார்த்தோன்னே அங்குள்ள இங்கிலீஷ் சபைகள் எல்லாம் ரிவைவல் அடைந்து எழுச்சி அடைந்து அவர்களும் ஊழியங்களை ஆரம்பித்து ஒரு பெரிய எழுப்புதலுக்குள்ளாக அந்த நாடுகள் போய்கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. இந்த மிடில் ஈஸ்ட் என்று அழைக்கப்படுகிறதான அரேபிய நாடுகளிலே இஸ்லாமிய நாடுகளாக இருந்தாலும் கூட இங்கே வந்து வேலை பார்க்கிற ஜனங்கள் மத்தியிலே பயங்கரமான எழுப்புதல் நடப்பதை இந்தியாவில் இருக்கிறதான எங்களுக்கு நியூஸ் மூலமாக பார்க்க முடிகிறது. நிறைய பேர் இங்கே நடக்கிற எழுப்புதல் வழியாக இந்தியாவுடைய ஊழியத்திற்கு வருகிறார்கள். நான் இருக்கிறது பெங்களூர் பட்டணம், பாஸ்டர் சார்லஸ் அவர்களுக்கு தெரியும், இந்தியாவிலே அதிகமான வேதாகம கல்லூரிகள் இருக்கிறதான ஒரு பட்டணம். அங்கே நீங்க போய் பார்த்தீங்கன்னா வேலையை ராஜ
ராஜினாமா பண்ணிட்டு டாக்டர்ஸ் என்ஜினியர்ஸ் பெரிய பெரிய உத்தியோகம் பார்க்கறவங்க எல்லாம் வேலையை ராஜினாமா பண்ணிட்டு ஆண்டவருடைய ஊழியத்துக்காக வந்து பிரேசலான் ஊழியம் பார்ப்பதை நாம் பார்க்க முடிகிறது. வட இந்தியாவிலே ஒரு காலத்துல ஊழியத்துக்கு போக ஆளுகள் இல்லாமல் இருந்தாங்க, ஆனால் இப்போது அங்குள்ள இளைஞர்கள் நாங்கள் ஊழியம் பார்க்கிறோம் என்று சொல்லி முன்னாடி வந்து அந்த ஜனங்கள் மத்தியிலே அவங்க ஊழியங்கள் பார்க்கிற அளவுக்கு உலகத்தில் எல்லா இடங்களிலும் இந்த அபிஷேகத்தின் மலையை ஆண்டவர் ஊற்றி பின்மாறி என்று வேதத்திலே சொல்லப்படுகிறதான அந்த பின்மாறியை ஊற்றி ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் பார்க்கிற போது பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய இயேசு கிறிஸ்துவாகிற மனவாளனுக்காக மனவாட்டி சபையை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்க முடியும். ரெண்டு ஆயத்தங்கள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சபைக்குள்ளாக வராத உலக மனுஷன் அல்லது புறஜாதியார்கள் அந்தி கிறிஸ்துவை இந்த உலகத்திலே வரவழைக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் நேற்று நான் சொன்ன பிரகாரம் உலகத்தினுடைய வழியிலே பலவிதமான ஆயத்தங்களை செய்து கொண்டிருக்கிற போது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சபையை தேவகுமாரனுக்காக ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்பது நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனபடினாலே இந்த சபையின் காலகட்டம் முடிவடைகிற போது என்ன நடக்கும் என்று சொல்கிற போது ஆண்டவருடைய வருகை தான் நம்மை பொறுத்தவரைக்கு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. சோத்ரம் நான் என்று தானியேல் தீர்க்கதரிசனத்தில் இந்த ரெண்டு வசனம் 9:2 23-24 இந்த ரெண்டு வசனத்தை விளக்கமா சொல்லி கொடுக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் வேணும். அவ்வளவு காரியம் இந்த ரெண்டு வசனத்துக்குள்ள இருக்கு. ஆனா நான் சுருக்கமா உங்களுக்கு சொல்லி கொடுக்க விரும்புறேன். பிரேசலாம் இப்ப என்ன நடந்துச்சு பாருங்க. தானியேல் வந்து எரேமியா தீர்க்க தரிசனத்தை படிக்கிறார். எரேமியா தீர்க்க தரிசனம் படிச்சுட்டு நேரத்துல பாபிலோன் சாம்ராஜ்யத்துல தானியேல் அடிமையா போனாரு. அரசாங்க வேலை கிடைச்சது. அரசாங்கத்துல முக்கியமான ஒரு உத்தியோகஸ்தரா மாறிட்டார். அந்த காலகட்டம் பொறுப்பிற்பாடு மேதியா பேச சாம்ராஜ்யத்துல அதே வேலை கண்டினியூ பண்றார். இவருக்குள் விளங்கினதான அந்த பெரிய ஞானம் இருந்ததுனால 120 ராஜ்யங்களுக்கு அதிபதிகளாக 3 பேரை ஏற்படுத்தி அந்த 3 பேருக்கு தலைவனாக முக்கியமான ஆளாக தானியேலை நியமிச்சிருக்கிறாங்க. அப்படி இருந்து கூட ஜெப வாழ்க்கையிலையும் ஆவிக்குரிய காரியத்திலையும் ரொம்ப உற்சாகமா இருந்ததான ஒரு கவர்மெண்ட் செர்வன்ட் தான் தானியேல் என்று சொல்லி பார்க்கிறோம். இவர் அடிக்கடி வேதத்தை வாசிக்கிற மனுஷனாக இருந்தார். அந்த காலத்திலே கைகளில் கிடைத்ததான தோல் சுருள்கள் தான் அவர்களுக்கு வேதமாக கொடுக்கப்பட்டிருந்தது. எரேமியா தீர்க்க தரிசனத்தை படிக்கிற போது அங்கே சொல்லப்பட்டதான ஒரு வார்த்தையை படிக்கிறார். இஸ்ரவேலுக்கு 70 வருஷம் முடிகிற போது சிறையிருப்பின் காலம் முடிவடையும். அது பிற்பாடு அவங்க சொந்த ஊருக்கு திரும்பி போவார்கள் என்று அதுல எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப இவர் வந்த காலகட்டத்தையும் இப்ப வேதம் படிக்கிற காலகட்டத்தையும் கணக்கு கூட்டி பார்த்த போது 68 வருஷங்கள் முடிவடைந்திருந்தன. 68 வருஷம் முடிவடைஞ்சிட்டு இனி 2 வருஷம் தான் இருக்குது. அவர் எல்லாரும் பார்க்கிற போது முத பாபிலோன் சாம்ராஜ்யத்துல கொஞ்சம் தொந்தரவுகள்லாம் இருந்துச்சு. மேதியா பெர்ஷியன் சாம்ராஜ்யம் வந்த பிற்பாடு இந்த சிறையிருப்புக்கு வந்த இஸ்ரவேலர்களுக்கு நல்ல ஃப்ரீடம் கிடைச்சது. கிடைச்ச உடனே எல்லாரும் இடமிடம் எல்லாம் வாங்கி வீடெல்லாம் கட்டி திருமணம் எல்லாம் பண்ணி அது மாதிரி ஜெப ஆலயங்களை ஆரம்பித்து சந்தோஷமா அங்கேயே குடியிருக்கலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு போன உடனே இந்த தானியேலுக்கு பயங்கரமான வேதனை வந்துச்சு. இனி 2 வருஷம் தான் இருக்குது, நம்முடைய ஜனம் எப்படி எருசலேமுக்கு திரும்பி போவாங்க? நேற்று நான் சொன்ன மாதிரி அந்த எருசலேம் சுவர் இடிஞ்சு கிடக்குது, தேவாலயம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. மறுபடியும் இந்த ஆலயம் எப்படி கட்டப்படும்? மறுபடியும் அலங்கம் எப்படி கட்டப்படும்? சொந்த நாட்டுக்கு இந்த ஜனங்கள் போவாங்களா இல்லையா? ஆண்டவரே, என்னுடைய ஜனத்தை குறித்து உம்முடைய திட்டம் என்ன? இந்த உலகத்தை குறித்து உம்முடைய திட்டம் என்ன? அதை அறிவதற்காக 9 அதிகாரத்திலே ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த 9 அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 1 வசனம் முதல் இப்ப நம்ம வாசித்தான வசனம் வரைக்கும் அவர் ஜெபித்த ஜெபத்தை தான் எழுதியிருக்குது. அந்த ஜெபம் வந்து ஒரு கன்ஃபஷன் பிரேயர் என்று சொல்லலாம். என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய குடும்பத்தின்
பாவங்களுக்காக என் ஜனத்தின் பாவங்களுக்காக நீர் மன்னியும் ஆண்டவர் என்று சொல்லி ஒரு பரிந்துரை ஜெபத்தை செய்கிறதான தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்பட்டு பேசுகிறதான ஒரு வசனத்தை தான் நம்ம இப்படி பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து 10ஆம் அதிகாரத்துல 3 வாரம் 21 நாள் மறுபடியும் உபவாசம் போட்டு ஜெபிக்கிற போது நேற்று நான் சொல்லி கொடுத்ததான நேற்று நான் பிரசங்கம் பண்ணதான அந்த ராஜ்யங்களை கொடுத்ததான விளக்கமான தரிசனங்களை மீண்டும் தரிசனங்களை மீண்டும் 10ஆம் அதிகாரத்துல தேவன் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். அப்போ இந்த கன்ஃபஷன் ஜெபம் தேவனுடைய ஜனங்கள் மறுபடி திரும்பி போக வேண்டும், என்னுடைய நாடு மறுபடி உருவாக வேண்டும், இந்த 70 வருஷத்துல இது முடியும் என்று சொல்லி இருக்கிறதே என்று சொல்லி ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அதுக்கு பதிலாக ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு ஆலோசனை பாருங்க 23, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது, நான் அதை அறிவிக்க வந்தேன், இப்பொழுது சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள். உன் ஜனத்துக்கு என்ன நடக்குன்னு சொல்லிதான் நீ அழுத, உலகத்துக்கு என்ன நடக்குன்னு சொல்லிதான் நீ வருத்தப்பட்ட, உன்னை தாழ்த்தி உன்னுடைய ஜெபத்தை ஏறெடுத்தாயே, அதனால நான் சொல்ற வார்த்தைய தரிசனத்தை நீ கேட்டுக்கொள் அறிந்து கொள் அப்படி சொல்லிட்டு 24ஆம் வசனத்துல 6 காரியம் நடக்கும்படி ஒரு ஆள் வர வேண்டிய தேவை இருக்கிறது. 1, மீறுதல்களை தவிர்க்க வேண்டும். இப்ப ஜனங்கள்லாம் மீறி போயிட்டு இருக்காங்க, அதனால அதை தவிர்க்கணும். பாவங்களை தொலைக்க வேண்டும், பாவ சுபாவங்கள் மொத்தமாக மாற்றப்பட. அக்கிரமத்தை நிவர்த்திக்க வேண்டும், அக்கிரம செயலுடைய அக்கிரமங்கள் பூர்த்தி அறிக்க வேண்டும். நித்திய நீதியை வருவிக்க வேண்டும், தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தை முத்திரிக்கிறது வேண்டும். மகா பரிசுத்தம் உள்ளவரை அபிஷேகம் பண்ண வேண்டும். உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 6 காரியங்கள் நிறைவேறுவதற்காக உன்னுடைய ஜனத்தின் மேலும் உன்னுடைய ராஜ்யத்தின் மேலும் 70 வாரங்கள் குறிக்கப்பட்டிருக்கின்றன. இதெல்லாம் கணக்கு எடுத்தோம்னா போர்டில் போட்டு எழுதி விளக்கமா சொன்னா தான் புரியும். அதனால இதை விளக்கமா எப்படி சொல்லி கொடுக்கணும்னு பிரசங்கத்துல சொல்லி கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கே நான் சொல்லி கொடுக்கறேன், கவனமா கேளுங்க. இந்த 6 காரியங்கள் நடக்கிறதுக்காக உன்னுடைய பரிசுத்த நகரத்தின் மேலும் உன் ஜனத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. அது பிற்பாடு இந்த 70 வாரங்கள் என்ன நடக்க போகுது? 70 வாரங்கள் 6 காரியங்கள் உத்தேசம். இந்த 70 வாரத்தை எப்படி நீ கண்டுபிடித்துக் கொள்ளலாம்? 25ஆம் வசனம், இப்போது நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்காக கட்டளை வெளிப்படுவது முதல். இந்த 70 வாரம் எப்ப ஸ்டார்ட் ஆகுது? தாரியாவேஸ் என்கிறதான ராஜா மேதியா பெர்சியா சாம்ராஜ்யத்திலே அரசாண்ட போது அவருடைய அரசாட்சியிலே 20ஆவது வருஷத்திலே நெகமியா என்கிறதான பாடபாத்திரவார்கள் அவருடைய ஊரை பத்தி அழுது 6 மாசம் புலம்பி ஜெபம் பண்ண போது அவர் என்ன பண்ணார்? நெகமியா நீ ஏன் அழுதுல? நெகமியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் வாசி பாருங்க, நீ ஏன் முகம் வாடி இருக்கிற? அப்ப சொன்னார், என்னுடைய பிதாக்களுடைய பட்டணம் அழிந்து கிடக்கிறது, அலங்கம் எடுந்து கிடக்கிறது, அங்க உள்ள ஜனங்கள் மகா கஷ்டத்தில் இருக்கிறாங்க, அவங்க அப்படி இருக்கிற போது நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும்? சரி, உனக்கு என்ன வேணும்? பிரேசலாம், நீ போயிட்டு அந்த வேலையை செய், அந்த அலங்கத்தை எருசலேமை கட்டி எழுப்பு என்று சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதான கட்டளை. எருசலேமை திரும்ப எடுத்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருவட்டும் 7 வாரம். அப்ப பாத்தீங்களா, இயேசு கிறிஸ்துவுக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்ததான ஒரு தீர்க்கதரிசி தான் இந்த தானியேல். அவரு தரிசனத்துல பார்த்து சொல்றாரு, தானியாவை சேர்ந்த ராஜா நெகமியாவை அனுப்ப கட்டளை கொடுத்தான் அந்த நாள் முதல் மேசியா என்கிற ஒருத்தர் வரப்போகிறார், அவர் வருகிற வரைக்கும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். இப்ப 7ம் 62 சேர்த்தாச்சுன்னா மொத்தம் 69 வாரங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த 69 வாரத்தை நீங்க மனசுல வச்சிடணும். அவைகளின் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். அப்ப இந்த 70 வருஷத்துக்குள்ள 70 வருஷம் என்று 7 வாரம் 70 70ஆவது வாரம் 70 வருஷம் 70ஆவது வாரம் என்று நீங்க வச்சுக்கொள்ளணும். மறுபடியும் இந்த 70 வருஷம்
பரிசுத்தத்துக்குள்ள கட்டப்பட வேண்டியதான காரியங்கள் என்ன? ஒன்று, உன்னுடைய எருசலேம் பட்டணம், அவைகளின் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களிலும் இப்படியாக நடந்து வரும். 26 அந்த 62 வாரங்கள் பிற்பாடு மேசியா சந்தரிக்கப்படுவார். அப்ப நேரத்தை நம்ம கூட்டிட்டோம், ஒரு 7 + 62. அப்ப இந்த ரெண்டை கூட்டுகிற போது அந்த 62 வாரம் என்று இவர் சொன்னா அதனுடைய கணக்கு கேட்டீங்கன்னா 69 வாரத்திலே முதல் 7 வாரம் சொல்லியாச்சு. அந்த 7 வாரமும் இரண்டாவது சொல்லப்பட்டதான 62 வாரத்தை நம்ம சேர்த்து கூட்டியாச்சுன்னா 69 வருஷத்திலே பேசலாம் மேசியா சங்கரிக்கப்படுவார். இங்க வாரம்னு சொல்லியிருக்கிறது பிப்ளிக்கல் பாஷையில யூதர்கள் கணக்காக்குறது ஒரு வாரம் என்பது ஒரு வருஷத்தை குறிக்கிறது. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் 62 வருஷம் என்று 69 வருஷம் என்று நான் சொல்லுகிறேன். மேசியா சங்கரிக்கப்படுவார், ஆனாலும் தமக்காக அல்ல. நமக்கு அதெல்லாம் தெரியும், இயேசுப்பா சிலுவையில் மரித்தது அவருக்காக அல்ல, நமக்காக அவர் மரித்தார். நகரத்தை பரிசுத்த ஸ்தலத்தை வரப்போகிற பிரபின் ஜனங்கள் அழித்து போடுவார்கள். அப்ப இந்த 69 வருஷத்துல மேசியா சங்கரிக்கப்படுவார். அது பிற்பாடு பிரேசலாம் வரப்போகிற ஒரு பிரபு இருக்கிறான், அவனும் அவனுடைய ஜனங்களும் பிரேசலாட் பரிசுத்த ஸ்தலத்தை அழித்து போடக்கூடிய ஒரு காலம் வரும். அதனுடைய முடிவு ஜலப்பிரவாகம் போல இருக்கும். முடிவு பரியந்தம் யுத்தமும் நாசமும் உண்டாக்க நியமிக்கப்பட்டது. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்ற போது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணுவார். அருவறுப்பான சட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவார். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குறவன் மேல் தீர்மட்டும் சொரியும் என்றார். அல்லேலூயா. அப்ப இந்த காரியம் நடக்கிறது வந்து 70 வாரத்திலே நடைபெற வேண்டிய காரியம். இப்ப நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் 69 வருஷம் வரைக்கும் நடந்த காரியங்கள் நமக்கு நல்லா தெரியும். மேசியா சங்கரிக்கப்பட்டது நமக்கு நல்லா தெரியும். அதுக்கு பிற்பாடு 70 ஒரு வாரம் வர வேண்டியது இருக்கிறது. 70 வாரம்னா 7 நாள்கள். நான் முந்தைய சொன்ன ஒரு நாள் என்பது ஒரு வருஷத்துக்கு சம்பந்தமாக இருக்கிறது. ஆரம்பி நாளே இந்த 70 வாரம் என்று சொல்வது கடைசியாக வரக்கூடிய 7 வருஷங்களை குறிக்கிறது. எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? புரிஞ்சவங்களும் புரியாதவங்களும் அல்லையா சொல்லுங்க. பேசலாம், நீங்க நல்லா புரிஞ்சிட்டீங்கன்னா இப்போ ஒரு கேள்வி கேட்கணும். 69 வருஷத்துல இயேசப்பாவை சங்கரிச்சாச்சு, மசியாவை சங்கரிச்சாச்சே, அதுக்கு அடுத்ததாக 70 வருஷம் வந்திருக்கணுமே, ஏன் இனி வரல அப்படிங்கிற நேரத்துல நீங்க சந்தேகத்தை கிளப்பியிருக்கணும். ஆனா யாரும் சந்தேகத்தை கிளப்பல. அதனால நான் உங்களுக்கு சந்தேகத்தை எழுப்பி அதுக்கு பதில் சொல்றேன். 69 வாரத்திலே மேசியா சங்கரிக்கப்பட்டார். அதுக்கு பிற்பாடு இனி ஒரு பிரபு வந்து பரிசுத்த ஸ்தலத்தை மிதிச்சு அதை நாசமாக்கி பலிகளை கிருதாவாக்கி மோசமான காரியங்களை அந்த பட்டணத்துல செய்யணும். அதுல பாதி காலம், 7 வாரத்தினுடைய பாதி காலம் சமாதானமாகவும் அதுக்கு பிற்பாடு அவருடைய ஆட்சி மிக கடினமாகவும் இருக்கும் என்று நாம் இந்த இடத்துல பார்க்கிற போது 69 வாரத்துக்கும் 70 வாரத்துக்கும் இடையில ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அந்த காலகட்டத்தை தானியேல் ஆண்டவர் வெளிப்படுத்தல. அப்ப அந்த காலகட்டம் தான் சபையின் காலகட்டம் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த சபையின் காலகட்டம் எவ்வளவு தூரம் நீண்டு போகும் சொல்லி நமக்கு தெரியாது. பேதுரு சொல்றாரு, அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவருடைய வருகை தாமதமாக இருக்கிறது என்று சொல்லி பேதுரு சொல்கிறார். சோத்திரம். அதனால இந்த யூத தீர்க்கதரிசன பிரகாரம், தானியேலுடைய தீர்க்கதரிசன பிரகாரம் 70 வாரம் இஸ்ரவேலுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 70 வாரம் என்றது 7 நாள்களை கொண்டது. 7 நாள்கள் என்பது தீர்க்கதரிசன கணக்குப்படி 7 வருஷங்களை கொண்டது. அந்த 7 வருஷத்திலே ஒரு பிரபு பரிசுத்த நகரத்துக்குள்ளாக வந்து 3 பகுதி நாள்
அநேக
ரகசியங்கள் பவுலின் நிருபத்திலே பார்க்க முடிகிறது. அப்படிப்பட்டதான ஒரு ரகசியத்தில் ஒரு காரியம்தான், ஆண்டவருடைய ரகசிய வருகை என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அதனால இப்போ சபையை பரிசுத்தாவியானவர் ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிற போது இனி அடுத்து உடனடியாக நடக்க போவது 1 தசை 4:15-16 பிரகாரம் ஆண்டவர் வந்து இந்த மனவாட்டு சபை என்ன செய்யணும், எடுத்து கொள்ளப்பட வேண்டும். அந்த 3 சத்தங்களை பார்க்கிற பாருங்க. 1 ஆராவர சத்தம், இயேசு வருகிற போது ஆராவர சத்தம் எதுக்காக, கிறிஸ்துவில் மறித்து இருக்கிறதான ஜனங்கள் அந்த சத்தத்தை கேட்க வேண்டுமா, உயிரோடு இருக்கிறதான ஜனங்களும் அந்த சத்தத்தை கேட்பார்களாம், பாக்கி எல்லாருக்கும் அந்த சத்தம் கேட்காது. ஆரவர சத்தம் என்றால் ஒரு ராஜா வருவதற்கு முன்பாக எழுப்பப்படக்கூடிய ஒரு சத்தம், அவருக்காக ஆயத்தப்பட்டுகிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த சத்தம் கேட்குமா. 2வது தூதனுடைய சத்தம் என்று சொல்வது, நான் இன்று பகலிலே ஆரலியா அபிஷேகத்தை குறித்து எடுத்த போது இந்த வான மண்டலங்களிலே பொல்லாத ஆவிகளின் சேனைகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த பேய் விசாசு எல்லாம் ஆண்டவருடைய வருகைக்கு தடை பண்ணாம இருக்கிறதுக்காக, டிராபிக் ஜாம் உண்டாகாம இருக்கிறதுக்காக ஒரு தூதன் வந்து சத்தத்தை போட்டன. அந்த சத்தத்தின் மத்தியிலே கம்ப்ளீட்டாக அந்த பொல்லாத ஆவியுடைய சேனைகள் மாறி பிரேசுரான் தேவ சபையை எடுத்துக்கொள்வதற்கு ஒரு சரியான ரூட்டை அந்த சத்தம் ஏற்படுத்தி கொடுக்குமா. 3வது தேவ காவல சத்தம் என்று சொல்லுகிற போது இஸ்ரவேல் ஜனத்தின் மத்தியிலே அவர்கள் எங்கெங்கே கூடாரம் அடித்திருந்தார்களோ அந்த கூடாரம் அடித்து வேற இடத்துக்கு போவதற்காக பரிசுத்தாவின் மேகம் அரளியா உயர்கிற போது கூடாரங்களை அவிழ்த்து கொண்டு போவதற்காக என்ன செய்வாங்க, காவல சத்தத்தை ஊதுவார்களாம். இப்போ தேவ சபையை எடுத்துக் கொள்ளப்படுவதற்காக தேவ காவலம் ஊதப்படுகிற போது இந்த உலகத்தினுடைய வாசம் போதும் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் மறுவுல வாசத்துக்காக நாம் ஆயத்தப்பட்டு போகிறதுக்காக இந்த 3 சத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையோடு சேர்ந்து இங்கே உண்டாகும் என்று வேதம் தெள்ள தெளிவாக சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை ஒரு தடவை கூட படிப்போம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் நல்ல கவனிக்க பிரேசலோ. நிறைய பேரு இந்த உலகத்துல செத்துட்டு உயிரோடு வந்திருக்கிறாங்க. பழைய பாட்டு காலத்துல தீர்க்க தரிசிகள் செத்து போனவர்கள் என்ன செஞ்சாங்க, உயிரோட வர வச்சாங்க. இயேசு காலத்துல கூட பிரேசலான் செத்து போனதான ஜனங்களை கர்த்தர் உயிரோட வரவச்சதை நம்ம பார்க்கிறோம். சீடர்கள் ஊழியத்துல கூட மறித்து போனவங்க உயிரோடு வருவதை நம்ம பார்க்கிறோம். இயேசுப்பா உயிர்த்தெழுகிற போது பழைய ஏற்பாட்டு காலத்திலே மறித்ததான எல்லா பரிசுத்தவான்களும் அவரோடு கூட உயிரோடு எழுந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி நிறைய உயிர்த்தெழுந்தெழுப்புகள் இயேசு கிறிஸ்துவின் வரவுக்கு முன்பே நடந்திருக்கிறது. இப்ப வந்து அவர் இந்த சத்தங்களோடு, இந்த 3 வகையான சத்தங்களோடு வருகிற போது, முதலாவதாக கர்த்தருக்குள் மரிக்கிற கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார்கள். அப்படின்னா யாரு, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தர்கள் எல்லாம் இயேசுவின் உயிர்ப்பின் போது என்ன செஞ்சாங்க, உயிர்த்தெழுந்து போயிட்டாங்க. பேதுரு கிளியரா சொல்றாரு, அந்த கல்லறையில் இயேசுப்பா வச்சாங்க பாத்தீங்களா, அந்த 3 நாள் என்று சொல்லுகிற போது அவருடைய சரீரம் தான் அங்க இருந்துச்சு, அவருடைய ஆவி எங்க போச்சு தெரியுமா, ஆபிரகாம் மடி என்கிறதான பாதாளத்துக்குள்ளாக சென்று ஆதி காலம் ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் வரைக்கும் இயேசுவை நம்பி மறித்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறதான பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் யாரெல்லாம் இருக்கிறாங்க, ஆதாம் இருந்தாங்க, ஏவாள் இருந்தாங்க, ஆபிரகாம் இருந்தாரு, தாவீது இருந்தாரு, எல்லா விதமான பரிசுத்தவான்கள் ஆபிரகாம் மடி என்று அறியப்படுகிறதான பரதீசா அல்லது ஆபிரகாம் மடி என்று அறியப்படுகிறதான பாதாளம் அந்த இடத்துல போயிட்டு நீங்க எல்லாம் என்ன காணாம விசுவாசித்து பலிகள் அர்ப்பணம் பண்ணீங்க, இப்போ நான் தான் அந்த பலியினுடைய பூர்த்தி எண்ணமா வந்திருக்கிறேன் என்று சொல்லி அவருடைய கையை காலை காட்டி அவர்கள் கண்கூடாக இயேசுவை நம்பி பிரேசலான் அவர்களோடு சேர்ந்து அந்த ஆத்மாக்களை பிடித்து கொண்டு 3வது நாள் உயிரோடு எழுந்திருந்தார் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அதனாலதான் மத்திய எழுதின சுவிசேஷத்துல பார்க்கிற போது இயேசுவின் உயிர்ப்பின் ஞாயிற்றுக்கிழமையில ஈஸ்டர் சண்டையில அநேக
பரிசுத்தவானுடைய கல்லறைகளும் துறக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. அப்போ பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் அன்று பரமேறி இயேசு கூட சென்று விட்டார்கள். இப்போது யாரை முதலாவது எழுதியிருக்கிறார்கள் சொன்னால் கிறிஸ்துவில் மறித்தவர்கள். அது யாருங்க? சிலுவை மரணத்து பிற்பாடு அந்த இயேசுவை ரட்சகரும் கர்த்தருமாக ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் பாவ மன்னிப்பை பெற்று அவருக்காக தங்களை தாமே அர்ப்பணம் பண்ணிருக்கிறாங்களோ அந்த ஜனங்கள் அவங்க உயிரோடு இருக்கிற நேரத்துல ஆண்டவர் வந்தன்னா மர்மம் அடைந்து போயிருப்பாங்க. இப்போ கிறிஸ்துவில் மறித்து அவர்கள் எல்லாம் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஜனங்கள் முதலாவதாக உயிரோடு எழுந்திருப்பார்கள். இரண்டாவது அவர் வருமளவும் நாம் உயிரோடு இருந்தால் நமக்கு மரணத்தை கூட பார்க்காம என்ன செய்வோமா? நாம் அவருக்கு எதிர்கொண்டு போக, நாம் உயிரோடு இருக்க, நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்தப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். இந்த வார்த்தைகளினாலே நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இயேசுப்பா இப்ப வருகிறதான இரண்டாம் வருகையிலே முதல் கட்டம் என்று சொல்லுகிற போது எல்லா ஜனங்களுக்கும் அவருடைய வருகை தெரியும். எல்லா ஜனங்களுக்கும் அவருடைய வருகை தெரியும். இயேசு பிறந்த நேரத்துல ஒரு சில ஜனங்களுக்கு மட்டும்தான் இயேசு எதற்காக பிறந்திருக்கான்னு சொல்லி தெரியும். எல்லாருக்கும் அந்த ரகசியம் வெளிப்படவில்லை. ஆனால் ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவி நிறைவோடு கூட ஊழியத்திலே செய்ய ஆரம்பித்த போது எல்லாரும் அவரை நம்பி வந்தார்கள். எல்லாரும் அவரை கண்டு பார்த்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்ப்பது வண்ணமாக ரகசியமாக மேகத்தில் வரக்கூடிய இயேசுவை இந்த உலகத்தில் யாருமே பார்க்க முடியாது. கிறிஸ்துவில் மறித்தவர்கள் முதலாவதாக உயர்த்தெழுந்திருப்பார்கள். பின்பு ஜீவனோடு இருக்கிற நாம் இயேசுவை நம்பி இருக்கிறதான சபை ஆண்டவர் வருகிற போது நம்ம உயிரோடு இருந்தோம்னா நமக்கு மரணமே கிடையாது. நாம் மறுபட்டு மகிமை சரீரத்தை தரித்து அவரை எதிரேற்க வான மேகங்களில் எடுத்துக் கொள்ளப்படுவோம் என்று வேதம் சொல்கிறது. இதுதான் ரகசிய வரம் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம்.